மதுரையில் நேற்று மாலை பெய்த மழையால் மாநகரி பகுதியில் உள்ள கபிலர் தெரு குடியிருப்பு பகுதியில் நீர் தேங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்பொழுது அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்கள்? மதுரையில் நேற்று மாலை மழை பரவலாக மாநகர் பகுதி முழுவதும் பெய்தது. இந்த மழையினுடைய நீர் என்பது மாநகரி பகுதியில் இருக்கக்கூடிய கபிலர் தெருவில் தேங்கியிருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாகவும் இதே போல மழை பெய்தபோது இந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கி மிகப்பெரிய அவதிக்கு இந்த பகுதிவாசிகள் உள்ளாகின்றார்கள். அந்த நிலை தற்போது மீண்டும் தொடர்கிறது. மேலமடை பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த மேம்பால பணிக்காக தண்ணீர் செல்லக்கூடிய அந்த வாய்க்கால் அடைக்கப்பட்டிருப்பதால் மழைநீர் செல்வதற்கு வழி இல்லாமல் குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தார்கள். நேற்று இரவே பகுதியினுடைய வார்டு கவுன்சிலர் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரைக்கும் தண்ணீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை அவர்கள் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது பதிவு செய்திருக்கிறார்கள். உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து மோட்டார் மூலம் இந்த தண்ணீரை அகற்ற வேண்டும் என்ற நடவடிக்கை இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். மேலும் அவர்கள் இனி இதுபோல் இந்த மேம்பால பணி முடியும் வரைக்கும் இனி இதுபோல் மழைக்காலங்களில் மழை பெய்தால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.